Hi cuties, happy morning. How are you? Welcome to the class. I hope all will happy. Okay. It's time for prayer. All of you, close your eyes. Now I am going to sing the prayer song. All of you pray to the God. Om Ashato Ma Shadgamaya Tamasho Ma ज्योतिर्गमय मृद्योमा अमृतं गमय ओम शांति 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 आई लव यू टेक डीप ब्रीथ Relax. Slowly open your eyes. Okay. Are you ready to join in the class? Okay. In last two class, read about. मात्रा वर्ड्स ए की मात्रा एंड आई की मात्रा इज़न्ट इट टुडे आई एम गोइंग टू टेल यू अ स्टोरी डू यू लाइक स्टोरीज ओके दिस इज अबाउट मंकी स्टोरी ओके लिसन एक गांव में दो बिल्लियां रहती थी इन द विलेज टू कैट्स आर लिविंग ஒரு கிராமத்துல ரெண்டு பூனைகள் வாழ்ந்துட்டு இருந்தது एक दिन उनके एक रोटी मिली उन्डे दे गोट अ रोटी और नाल अवंगलुक्कु एन्ना आच्चु ओरु रोटी तुंडु कडच्चुदु उसे बराबर बांटने समय उनमें झगड़ा हो गया एन्ना आच्चु அந்த ரொட்டி துண்டை ரெண்டு பூனைகளும் சரிசமமாக பங்கிட்டு கொள்ளும்போது ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்துடுச்சு புரிஞ்சுதா என்ன சொன்னேன்னு ஒரு கிராமத்தில் ரெண்டு பூனைகள் வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் அவைகளுக்கு ஒரு ரொட்டி துண்டு கிடச்சிது அதை பங்கு பிரிச்சுக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு ஐம் ரீட் அகைன் एक गांव में दो बिल्लियां रहती थी एक दिन उन्हें एक रोटी मिली उसे बराबर बांटने समय उनमें झगड़ा हो गया ஒரு நாள் அது என்னாச்சு சாவி சமமா பிரிச்சுக்கும் போது ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துருச்சு தோனோ பில்லியா एक बंदर के पास गई रेंडु पुणियों और मंकी कीट पोच रेंडु पुणी एन्न पनिच्चे और मंकी कीट पोच बंदर ना मंकी उससे न्याय करने के लिए कहा एंगलुक्कु न्याय सोल्लुंगा अप्पडिनु सोल्लि अदुंग केट्टुच्चुंग वन्स अगेन रीड द हिंदी वर्ड्स दोनों बिल्लियां एक बंदर के पास गई
दे वेंट टू अ मंकी। उसने न्याय करने के लिए कहा। दे आस्क्ड द मंकी टू गिव देम द जस्टिस। அவங்களுக்கு நியாயம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மங்கிட்ட கேட்டாங்க. பந்தர் நே ரோட்டி கே தோ துக்கடே கி, பந்தர் மேக் த ரோட்டி டூ பீசஸ். பந்தர் மீன்ஸ் மங்கி, மங்கி மேக் த ரோட்டி இன்டூ டூ பீசஸ். உன்மே சே ஏக் துக்கடா படா ஹோ கயா தூசரா சோட்டா. அது ரெண்டாக பிரிக்கும்போது என்னாச்சு, ஒரு துண்டு பெருசாகவும் ஒரு துண்டு சின்னதாகவும் ஆயிடுச்சு. இட் மேக் ஏக் பீஸ் பிக் அண்ட் அனதர் பீஸ் ஸ்மால். ஓகே, ஒன்ஸ் அகைன் ரீட் த ஹிந்தி வேர்ட்ஸ். பந்தர் நே ரோட்டி கே தோ துக்கடை கி, ரெண்டு துண்டாக்கிச்சு. உன்னே சே ஏக் துக்கடா படா ஹோ கயா தூசரே சோட்டா. ஒன்று பெருசாகிடுச்சு ஒன்று சின்னதாகிடுச்சு ரெண்டு துண்டில். பந்தர் படே துக்கடே சே ரோட்டி தோட்க அப்படி முக்மே டால் லீ. உன்னை மங்கி என்ன பண்ணுச்சு, பெரிய பீஸ்லேருந்து பிச்சு கொஞ்சம் வாயில் போட்டுச்சு. ஃபிர் தூசரா சே லேக்கர் காயா, பின்னாடி அப்புறம் என்ன பண்ணுச்சு, இதை பிரித்து சாப்பிட்டோன்னே அது சின்ன அது சின்ன பெருசாக போயிடுச்சு, அதனால் அதை பிரித்து சாப்பிட்ருச்சு. பந்தர் பார் பார் ஐசேஹி கஹலை கரேங்கி, அதை என்ன பண்ணிச்சு, அடிக்கடி உடனே இது மாற்றியாவது அது மாற்றிது, இதை பிச்சா அது பெருசாகுது அதை பிச்சா இது பெருசாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மாற்றி மாற்றி பிச்சு சாப்பிட்ருச்சு. அதே மாதிரியே பண்ணி பண்ணி சாப்பிட்ருச்சு. பந்தர் படே துக்குடே சே ரோட்டி தோட்கர் அப்படி முக்மே டால் லீ ஃபேர் தூசரே சே லேக்கர் காயா, பந்தர் பார் பார் ஐசே ஹி கர்னெலகி. பந்தர் என்ன பண்ணிச்சு, பெரிய துண்டை ரொட்டியை பிச்சு சாப்பிட்டுச்சு, தன்னுடைய வாயில் போட்டுக்குச்சு, அது வாயில் போட்டோன்னே என்னாச்சு, அந்த துண்டு பிச்சோடனே அது சின்னதாக போயிடுச்சு சின்ன துண்டு பெருசாகிடுச்சு, அதனால் அந்த துண்டை பிச்சு வாயில் போட்டுச்சு. இப்படி மாறி மாறி போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. பில்லியாங்கோ பந்தர் கி சலாஹி கா பதா சல் கயா. இப்போதான் பூனைங்க ரெண்டுக்கும் மங்கியோட சாதுரியம், சலாக்கி மீன்ஸ் சாதுரியம் தந்திரம், தந்திரம் தெரிஞ்சுது. ஜப் தோனோ பில்லியாங் பச்சி ஹுயி ரோட்டி தேனேக்கோ கஹாத்தோ பந்தர் நே உசி உசி பி காலியா. என்ன பண்ணிச்சு பூனைங்க, அதனுடைய தந்தரத்தை தெரிஞ்சோடனே சரி மீதி இருக்கிற ரொட்டியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஆனால் பந்தர் என்ன பண்ணிச்சு, அதையும் வாயில் போட்டு சாப்பிட்ருச்சு. ஒன்ஸ் அகெயின் பில்லியாங்கோ பந்தர் கி சலாகி க பதா சலாகையா. பூனைகளுக்கு மங்கியோடைய
தந்திரம் தெரிஞ்சிடுச்சு. ஜப் தோனோ பில்லியாங் பச்சி ஹுயி ரோட்டி தேனே கோ கஹாத்தோ பந்தர்னே உசே பி காலியா. பூனைங்க ரெண்டும் மீதி இருக்கிற பச்சி ஹுயினா காப்பாற்றப்பட்ட துண்டுகள், மீதி இருக்கிற ரொட்டி துண்டுகளை கேட்டுச்சு. உடனே பந்தர் என்ன பண்ணிச்சு, மங்கி அதையும் சாப்பிட்ருச்சு. தோனோ பில்லியாங்கோ அப்படி கலத்தி கா பகு துக்வா அவர் உன்ஹே சமச் மே ஆகையாக்கி ஆபஸ்கி ஃபுட் பகு பூரி ஹோகையா ஹை. அவன் இந்த ரெண்டு புனைகளுக்கு என்ன தெரிஞ்சுது, தன்னுடைய தவறு புரிஞ்சிருச்சு. நாம் ரெண்டு பேரும் சண்டை பண்ணிகிட்டு இருந்தோம், அது ரொம்ப தப்பு. அவ தூசரே இஸ்கா ஃபாயத்தா உட் சக்தேகை. நாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால அடுத்தவங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டு கிடச்சிருச்சு. இவங்க ரெண்டு பேர் சண்டை போடாமல் சாப்பிட்ருந்தா இவங்களுக்கு பீஸ் கிடச்சிருக்குமா, ரொட்டி துண்டு சாப்பிட்ருப்பாங்களா? சண்டை பண்ணிவிட்டு மங்கிட்ட போனாங்க. மங்கி என்ன பண்ணிச்சு, இவங்களை ஏமாற்றி எல்லா ரொட்டியும் அதுவே சாப்பிட்ருச்சு. இப்போ இந்த பூனைங்க ஃபீல் பண்ணுது, நாம் மங்கிட்ட போகாமல் இருந்திருந்தால் நம்மளுக்கு ஃபுட்டு கிடச்சிருக்கும். நாம் போனதுனால நம்மளுடைய சண்டை வந்து மங்கிக்கு ப்ராஃபிட்டாக போயிடுச்சு, மங்கிக்கு இப்போ ஃபுட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சு இந்த ஸ்டோரியிலேருந்து. வாட் டிட் யூ லேர்ன்? யூ ஷுட் நாட் ஃபைட் வித் எனிபடி. நம்மக்கிட்ட இருக்கிறத பங்கு போட்டு சாப்பிட்ணும், அடுத்தவங்கள நமக்கு நடுவில் வரவிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா? ஓகே. நவ் புக் எக்ஸசைஸ் ஃபார் திஸ் லெசன். பராபர் மீனிங்ஸ், ஓகே, யூ ஹாவ் டு ரைட் த மீனிங்ஸ் இன் இங்கிலீஷ். பராபர் மீன்ஸ் ஈக்குவல். பாண்ட்னா மீன்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட், பங்கு போடுறது. நியாய் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள், ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு தானே மங்கிக்கிட்ட போச்சு. ஆனால் நியாய் மீன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். துக்கடா மீன்ஸ் எ பீஸ், ஸ்மால் பீஸ். கலத்தி, கலத்தி மீன்ஸ் ஃபால்ட், கலத்தி மீன்ஸ் ஃபால்ட். சாலாக்கி, சாலாக்கி மீன்ஸ் ட்ரிக், தந்திரம், ட்ரிக்கி. ஃபுட் மீன்ஸ் குவாரல், ரெண்டு கத்திக்கிட்டு சண்டை பண்ணிக்கிச்சுல்ல, அதான் மீனிங் ஃபுட். ஃபாயத்தா மீன்ஸ் ப்ராஃபிட், ஃபாயத்தா மீன்ஸ் ப்ராஃபிட். ஒன்ஸ் அகெயின், பராபர் ஈக்குவல், பாண்ட்னா டு டிஸ்ட்ரிபியூட், நியாய் ஜட்ஜ்மெண்ட், துக்கடா பீஸ், கலத்தி ஃபால்ட், சாலாக்கி ட்ரிக்கி, ஃபுட் குவாரல், ஃபாயத்தா ப்ராஃபிட். Okay, do you understand? Next one, true or false. Ek din, number one, ek din billion ko roti mili. Or naal poonaigalukku roti kadachathu. Is it true or false? It's true. Put tick mark there. Next one,
बिल्लियां न्याय करने के लिए शेर के पास गई। पूना रेंडों न्यायं கிடைக்கிறதுக்காக சிங்கத்துக்கிட்ட போச்சு। அதுங்க ரெண்டு சிங்கத்துக்கிட்டயா போச்சு, பந்தர் கிட்ட தான போச்சு, மங்கி கிட்ட தான போச்சு। So it's wrong, put wrong symbol there। பந்தர் நீ உன்கோ சஹி நியாய் தி, குரங்கு அதுங்களுக்கு சரியான நியாயத்தை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்றாங்க। இஸ் இட் ட்ரூ, இல்லை இல்லை, அதுங்க பூனைங்க ரெண்டையும் ஏமாற்றி இதுவே சாப்பிட்டுச்சுல்ல, ஸோ இட்ஸ் ராங், ஸோ புட் இன்டு மவுத் தேர். பந்தர்னே உன்கோ சகி நியாய் தி, இட்ஸ் அ ராங் சென்டென்ஸ், ஸோ புட் into mark there। बिल्लियांग ने रोटी के लिए झगड़ा की। बिल्लियांग ने रोटी के लिए झगड़ा की। पूनेंगे रेंडों रोटी का हा संडा पोटेचे। Is it right or wrong? It's a right sentence, so put tick mark there। All of you finish? Once again, true or false? एक दिन बिल्लियों को रोटी मिली। It's true, so tick mark। बिल्लियां न्याय करने के लिए शेर के पास गई। अद सिंगत्तकिट्ट पोच्चुंग, न्याय केटे अप्पडिंग्रांग, so it's wrong, so put into mark। बंदर ने उनको सही न्याय दी। बंदर मंकी अदुक्कु अवंगलुक्कु रेंडु पेत्तुक्कु सरियाना जज्मेंट कुडुत्तुचा? नो, सो इट्स अ रॉन्ग आंसर, पुट इनटू मार्क देयर। बिल्लियांग ने रोटी के लिए झगड़ा की। रेंडु पूनेगलुम रोटिक्काग संडा पण्णिक्किच्चु। इट्स ट्रू, सो put tick mark there। Okay, all of you finish? Okay, today homework, read meanings and true or false, okay, and write one time and post it in the Google Classroom, okay, okay। Bye, thank you.